வெல்கம் காய்ஸ், இட்ஸ் ஃப்ரம் யூ டு மீ. ஸோ டுடே ஸ்பெஷல் என்னென்னா ஃபிஷ் டேங்க் செட்டிங். வீட்டில் பொதுவாகவே கிளாஸ் டேங்க்ஸில் தான் வந்து நாங்கள் ஃபிஷ் வளர்க்குறது ஒரு வழக்கம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே, அப்படியே ஃபிஷ்ஷுக்கும் ஒரு லைவ்லி என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ணலான்னு நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜை எப்படி ஃபிஷ் டேங்காக கன்வெர்ட் பண்ணலான்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம். அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃப்ரிட்ஜை ஃபிஷ் டேங்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கன்வர்ஷனுக்கு ஒரு ஃபிஷ் டேங்க் தேவை, அதாவது நம்மளோட ஃப்ரிட்ஜு. ஸோ ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வந்து அது கழுவுற ப்ராசஸில் நிறையா கலவரமாயிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் ஒன்று கிட்ஸை பூட்டி போட்டு பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஒரு ரூமில் பூட்டிட்டு இந்த வேலையெல்லாம் பாருங்கள். ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து விட்றதுக்கு முன்னாடி வாட்டரை கொஞ்சம் ஏஜிங்க்காக விடணும். ஸோ ஏஜிங் ப்ராசஸ்க்காக நான் 1 வீக் முன்னாடியே சும்மா கீழே வந்து பேஸ்க்காக சாண்டு போட்டு நான் வந்து வாட்டரை வந்து ஏஜிங்க்காக 1 வீக் வந்து விட போகிறேன். இப்போ நம்ம ஃபிஷ் வாங்குறதுக்காக ஃபிஷ் ஃபார்ம் போகலாம். இது வந்து கடச்சநந்தல்ல இருக்க ஃபிஷ் ஃபார்ம், அதாவது மீன் பண்ணை. ஸோ இந்த இடத்தோட கிளிப்பிங்ஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே 20 கப்பீஸ் அண்ட் 6 மாலிஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ ஃபிஷ் டேங்கில் விட்டுறலாம். வீட்டில் ஃபிஷ் டேங்கில் இருந்த ஃபிஷ்ஷையும் இதில் நம்ம இப்போ விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த டேங்கில் வந்து ஃபிஷ்ஷஸை விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் இன்னும் நிறையா பிளான்ட்ஸை வாங்கி இதில் வந்து நம்ம பிளான்ட் பண்ணலாம். நம்ம இன்னும் பிளான்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஏற்கனவே இருந்த பிளான்ட்ஸ் எல்லாம் சைடில் மண்ணால் குவிச்சு வச்சு அந்த இடத்துல இப்போ பிளான்ட் பண்ணிடலாம். இப்போ ஏற்கனவே இருந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம சைடில் வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த பிளான்ஸ் எல்லாம் உள்ளே வச்சிடலாம். ஸோ இந்த க்ரீன் பிளான்ஸில் ஒரு லில்லியும் இருக்குது. நாங்கள் இதை வந்து ஸ்பெஷலாக வந்து கேட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த லில்லியும் வந்து கடச்சநந்தல இருக்க ஃபார்ம்லே கிடச்சிடும். இந்த லில்லியை நம்ம இதில் பிளான் பண்ணிடலாம். அந்த லீவ்ஸ் எல்லாம் பாருங்கள், இப்போவே அதில் இருக்க அந்த க்ரீன் கலர் எல்லாம் வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. Thank you.
எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வந்து பிளான் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணுங்கள். இன்னொன்று, ஃபிஷ்ஷஸ் வந்து ஹைட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து உடஞ்ச பாட்ஸ் ரெண்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வச்சா அது கொஞ்சம் ஹைடிங்க்கு, ப்ரீடிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைஸ் வந்தாலுமே அது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, அது ஜாலியாக விளாடும் உள்ளே போக வெளியே வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவு க்ரியேட்டிவாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பிளான்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் இப்போ நம்ம சென்டரில் இருக்க அந்த பார்ட்டுக்காக நம்ம வந்து ஒயிட் ஸ்டோன்ஸை வந்து இதில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ண அந்த ஒயிட் ஸ்டோன்ஸு இதில் ஒரு பாத் மாதிரி கீழே போட்டுடலாம். கொஞ்சோண்டு பிளாக் அண்ட் ஒயிட் சாண்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்க்க இன்னுமே ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ ஃபைனலி நம்ம ஃபிஷ் டேங்க் இப்படி தான் இருக்குது. நாங்கள் டேங்க் செட் பண்ண செகண்ட் டேவே எங்களுக்கு ஒரு ஃப்ரை வந்துருச்சு சர்ப்ரைசிங்லி. 1 வீக் கழித்து எங்களுக்கு நிறையவே ஃப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இந்த டேங்க் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஃபிஷ் டேங்கை ஒரு ஃப்ரிட்ஜாக, ஸோ நாங்கள் எப்படி ஃபிஷ்ஷை ஒரு ஃபிஷ் டேங்க் சி ஒரு அது பேர் என்னது ஃபிஷ் டேங்கை ஒரு ஹியூவில்